ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ்ஸிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவலிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கள் ஃபேமிலி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் மன்னார்குடி வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:00 இருக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ மன்னார்குடி கிளம்புறதுனால காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு ரிட்டன் அந்த நாளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ 4 மணிக்கு நாங்கள் கிளம்புறதுக்கு எங்களுக்கு வந்து வேலைகள் பார்த்திங்கன்னா 2:30 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கொரோனா சூழ்நிலையில் அதிகமாக வெளியெல்லாம் போக, அதாவது வெளியே போனால் ரொம்ப சேஃப்டியாக போகணும். ஸோ டிஃபனு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்குலாம் வெளியே அதிகமாக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு 2:30 நாங்கள் எழுந்திரிச்சு இட்லி சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி 4 மணிக்கெலாம் கிளம்பி நாங்கள் ட்ராவலிங் ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் இப்போ நாங்கள் போய்கிட்டே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த டைமிங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இந்த சன் வந்து ரைஸ் ஆகிற டைம் பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அந்த டைமிங் ஒரு 6:30 இருக்குங்க. ஸோ வடையும் சூடாக வடையும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோங்க. ஸோ நாங்கள் இந்த டீ சாப்பிட்றதுக்கு மாத்திரம்தான் கரெக்டாக பார்த்து இறக்குவோம். மற்றபடி வந்து அந்த கூட்டமான இடத்துலலாம் நிற்கிறது இறங்குறது வந்து நாங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணோங்க. ஸோ சூடான வடையும் பருப்பு போண்டாவோ சாரி பருப்பு வடையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டோங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சப்புன் தான் இருந்தது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சாப்பிட்டோம். நாங்கள் என் தங்கச்சி ஃபேமிலி மட்டும் வரலை, நாங்கள் 4 பேர் மட்டும் போயிருந்தோங்க. நாங்கள் வழக்கமாக எந்த லாங் ட்ராவல் பண்ணாலுமே நாங்கள் என் தங்கச்சி ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலி அப்படி சேர்ந்து தான் போவோம். பட் இந்த டைம் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியல. ஸோ வந்து என் தங்கச்சி ஃபேமிலி வரல, நான் அம்மா அப்பா என்னோடய ஹஸ்பண்டு மட்டும்தான் போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தணும். ஏன்னா நாங்கள் டிஃபன் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு வந்தனால நாங்கள் டிஃபன் சாப்பிட்லாம்னு நிறுத்தி வச்சுருக்கோம். ஷைனி ஜோஷுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜுக்கு போகிற மாதிரியே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் அவங்கள ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ போகிற வழியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடையே நம்ம வந்து வண்டி தானே கார் தானே தூக்கி உள்ளே போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோறு முக்கியன்ற மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் பேக் பண்ணிட்டு வந்துடுவோங்க. இது ஒரு தனி ஒரு சந்தோஷங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும், அதாவது ஒரு புளிசாதமாகவே இருந்தாலுமே நம்ம அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு நேரம் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப லாங் ட்ராவல் போனோம்னா ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக பேக் பண்ணி எடுத்துக்குவோம். அதுவும் எங்கள் அம்மாவோட இந்த புளிசாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ் இதெல்லாம் அட்டகாசமாக செய்வாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் இட்லி தான் செஞ்சிருந்தோம். நான் காலையிலேயே சாப்பிட்றதுனால இட்லி, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, இது புதினா சட்னி, அப்புறம் ஒரு கார சட்னி மாதிரி செஞ்சுருந்தோம். என்னடா இட்லி இவ்வளோ வைக்கிறாளேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப சின்ன சின்ன இட்லியாக தான் நாங்கள் செய்வோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி நாங்கள் ட்ராவலிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஐ திங்க் இது வந்து திருச்சி சைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அந்த ஏரியாவெலாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரிலிங்க. அந்த காவிரி ஆறு ஓடு இல்லைங்களா, நம்ம ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஒரு ரோடு ஓரமாக காவிரி ஆறு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆறு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ட்ராவலிங் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தான் தண்ணின்னா ரொம்ப பிடிக்குமே, எங்கள் தண்ணியை பார்த்தாலும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ இறங்கி விளையாட தான் முடியல, ஏன்னா மேரேஜுக்கு வேறு சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால இறங்கிய விளையாட தான் முடியல. வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா வரும்போது நைட் ஆகி போச்சு. ஸோ சுத்தமாக வந்து தண்ணியில் விளையாட முடியல. சரி கண்ணால் பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஸோ அது திருச்சி தாங்க இந்த ஏரியா, இந்த போர்டில் பாருங்கள் திருச்சின்ற பேர் இருக்குது, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ திருச்சி ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ வந்துட்டுருக்கோம். அந்த சர்ச் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்தது. ஒரு இது பழைய கால சர்ச் போல் இருக்குது. பட் அப்படி நல்லா கட்டியிருந்தாங்க, நல்ல அழகாக ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருந்தாங்க.
திருச்சியில் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் ரோடு திருப்பி விட்டுட்டாங்க, அதனால் மலைக்கோட்டை சைடே போக முடியல. தூரமாக மட்டும்தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் கூட போக முடியலைங்க, திருப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டோலு, ஆனால் என்ன எவ்வளோ டோல் வந்ததுன்னெலாம் நோட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சேனலில் அது ட்ராவலிங் லாக்லாம் போடுவார். அதாவது கோயம்புத்தூர் மன்னார்குடி போகிறவர்களுக்கு என்ன எவ்வளோ டோல் இருக்குது, எப்படி ரோடு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவர் வந்து அவரோட சேனலில் போடுவார். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நாங்களும் போகிறோம் போய்கிட்டே இருக்கோங்க. இன்னும் அந்த ஊர் வந்து படல. ஸோ எப்படியும் ஒரு 7 to 8 hours ஆச்சு ஆயிருக்குங்க நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே. மதியம் கரெக்டாக 12:30 தான் போய் சேர்ந்தோம். அது இல்லாமல் நாங்கள் இடையில நிறுத்தி சைனிக்கில் இடையில வாமிட் வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நிறுத்தி அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணனால 7 to 8 hours ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே வந்து என்ஜாய் பண்ணோம், நல்லாவே இருந்துச்சு. ஓ அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு தண்ணி வயல்வெளி சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நாற்று வைக்கிற டைம் போல் இருக்குது, ஆடி பட்டம் போடுறதுக்காக வேண்டி அவ்வளோ அட்டகாசமாக அந்த வயல்வெளிகள்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இறங்கி போய் தான் என்னோடய வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா போகும்போது ரொம்ப கொஞ்சம் டைம் ஆனதுனால சீக்கிரமாக போகணுன்ற ஒரு மைண்ட் செட் மாத்திரம்தான் இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டோங்க. இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும். ஸோ எங்கள் ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 1:32 நாங்கள் கிளம்பிட்டோங்க. அந்த டைமில் கிளம்புனா தான் கோயம்புத்தூருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து போகும்போதே அந்த மன்னார்குடி போகும்போதே வந்து அந்த வடுவூர் சரணாலயம்னு சொல்லிட்டு பேர்த் சரணாலயம் அது அதை பார்த்துட்டு போனோம். ஸோ வரும்போது டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரும்போது நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இது தாங்க அந்த போர்டு, இதில் எத்தனை பேர்த்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் இருக்குது பாருங்கள். பட் அந்த சரணாலயத்துக்கு உள்ளே விடலை, ஒருவேளை இந்த கோவிட்னால ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல. நாங்கள் வெளியே அந்த ரோட்டில் இருந்து பார்க்கும்போதே தெரியும், அது அந்த ஆரோடு சேர்ந்து அந்த சரணாலயம் பேர்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மெயின் ரோட்டில் தான் அங்கேயே இருந்து நம்ம எல்லாம் வீடியோலாம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நுங்கு, அந்த வழி ஓரத்தில் உள்ள பனை மரத்துலேயே அவ்வளோ நுங்கு காய்ச்சிருந்த. சரி இதுலையாச்சும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு நினச்சா ஃபுல்லாக சேராக இருந்தது, புதமன் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எல்லாம் பயந்துட்டு இறங்காத அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோ மட்டும் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சரி பாருங்கள் ஃபுல்லாக வெங்காய தாமரை, அதாவது ஆகாய தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊட்டியில் வந்து போட்டோஸில் ஃபுல்லாக இது வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். எல்லா ஒரு இன்னும் வந்தால் போது கொச்ச கொச்ச கொச்சோன்னு அவ்வளோ வளர்ந்துடும். ஸோ இதை பார்த்தோன்னே ஊட்டி ஞாபகம் தான் வந்துருச்சு. பாருங்கள் இதில் பூ பார்த்திங்களா, நல்லாயிருக்கும் இது பார்க்குறக்கு அந்த வெங்காய தாமரை. ஆனால் சீக்கிரமாக வளர்ந்துடும், அந்த ஏரியோ குளத்தையோ ஃபுல்லாக அடைச்சிரும் இது. ஊட்டியில் போட் ஹவுஸ் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெங்காய தாமரை பார்க்கலாம், போட்டிங் போகும்போது பக்கத்துலேயே பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ தூரத்தில் வந்து தெரியறது வந்து ஃபுல்லாக நீர்க்காக்கான்னு நினைக்கிறேன், இல்லை வாத்தா என்னன்னு தெரியல. தூரமாக தெரிஞ்சு கூட்டமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரே ஒரு பேர்டு மட்டும் தான் என்னால் கவர் பண்ணவே முடிஞ்சிச்சு, கொஞ்சம் பக்கத்தில் பறந்து வந்துச்சு. ஸோ இதை மட்டும் தான் எனக்கு கவர் பண்ண முடிச்சு. ஆனால் என்ன ஃபாஸ்ட்டாக பறக்குதுன்னு பாருங்கள், கேமரா டக்கு டக்குன்னு நான் கொண்டுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு.
அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழி ஃபுல்லாக மழை தாங்க. அதாவது மன்னார்குடி அந்த வடுவூர் சரணாலயத்துலேருந்து கிட்டத்தட்ட கரூர் வர வரைக்குமே வந்து செம்ம மழை தான். மலைக்கு நடுவுலேயே எங்களோட டிரைவிங் இருந்தது. அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஸோ நைட்டு 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. நல்லபடியாக அன்று கிருபியில் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் பார்க்கணும்னா பிளஸ்ஸிங் லைவ் ஸ்டேஷன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே எடுத்த 1-2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.